உடனே மக்களை நீங்கள் பார்த்து கேட்குற மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் மார்வல் ஃபேஸ் ஃபோர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஃபேஸ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போதும். ஸோ ஃபேஸ் ஃபோரே நிறைய பேருக்கு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனோட தான் அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அண்ட் வக்காண்டா ஃபாரோவரை தாண்டி நிறைய பேருக்கு பல ப்ராஜெக்ட் பிடிக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மூன் நைட்டு லோக்கின்னு சொல்லி சில டிஸ்னி ப்ளஸ் ப்ராஜெக்ட் மட்டும் தான் நிறைய பேரோட கண்களை ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். மற்ற நிறைய பேர் கண்டிப்பாக சில ப்ராஜெக்ட்ஸை அப்படியே கண்டுக்காமலே விட்டுருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டுமே ஃபேஸ் ஃபோரில் 19 ப்ராஜெக்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 19 ப்ராஜெக்ட் ரெண்டே வருஷத்தில் 19 ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது? 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 23 படங்கள் எங்க இருக்கு? 10 வருஷத்துல 23 படங்களும் 2 வருஷத்துல 19 ப்ராஜெக்டும் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட மார்வல் அவங்களுடைய கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்னடா மார்வல் வாரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண வச்சிட்டாங்க. பத்தத்துக்கு ஒருக்கே சீரீஸாக வாரத்துக்கு ஒரு எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக மார்வல் மேலே ஒரு சின்ன கடுப்பையோ இல்லை வெறுப்பையோ ஏற்படுத்த தான் செஞ்சிருக்கு. பிகாஸ் அந்த வார வாரம் வர ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கலை அண்ட் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இல்லை. ஸோ மார்வல் குவான்டிட்டி அதிகளவு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களே தவிர்த்து அதில் இருக்க குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்க. இது ஃபேன்ஸான நம்மளை மட்டும் இல்லை, அந்த படத்தில் வேலை செஞ்ச VFX ஆர்டிஸ்ட், படங்களில் நடிக்கிற ஆக்டர்ஸ், படங்கள் டைரக்ட் பண்ணுற டேரக்டர்ஸ் சொல்லி எல்லாருமே பாதிச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக பிளேட் படத்தோட இஷ்யூ பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலாக பிளேடையுமே இந்த ஃபேஸ் ஃபோரில் தான் கொடுக்கலான்னு பார்த்துருந்துருக்காங்க. பட் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் குவாலிட்டி ரொம்பவே வீக்காக இருந்திருக்கு. அதனால் படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கிளவி போயிட்டாரு. புது டேரக்டரை கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்கிரிப்டை பொறுமையாக உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லி ரீரைட் பண்ணுறதுமே தாண்டி கிட்டத்தட்ட 2 வருஷம் டிலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் ஃபோரில் மார்வல் உண்மையிலே நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இன்ஃபினிட்டி சாகா மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸை இன்னும் பக்காவாக ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு முடிவை இப்போ லேட்டஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க. மார்வல் ஃபேஸ் 5 அண்ட் ஃபேஸ் 6 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போதான். அண்ட் அந்த மாற்றத்துக்கு தொடக்க புள்ளியை போட்டது கண்டிப்பாக பாப் ஐகரா தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாப் செபெக் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக 2 வருஷங்கள் டிஸ்னியோட சிஓவாக இருந்தார். பாப் ஐகர் வந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆகி இருந்தார். பட் பாப் செபெக் செஞ்ச அந்த விஷயங்கள் பாசிபிளி டிஸ்னிக்கு சுத்தமாக பிடிக்கல போல. பாப் செபெக்கோட 3 வருஷம் எக்ஸ்டெண்டட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அவரை ஃபயர் பண்ணிட்டு இப்போதைக்கு பாப் ஐகரை உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ட் பாப் ஐகர் மூலமா இப்போதைக்கு கம்ப்ளீட்டாகவே இந்த டிஸ்னிக்குள்ள இருக்க பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட போகுது. அதில் மிக முக்கியமாக மார்வல் மேலே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா டிஸ்னிக்கு அதிகமான க்ரௌட் புல்லிங் மட்டும் இல்லாமல் காசையுமே கொடுக்கறது மார்வல் தான். அண்ட் கெவின் ஃபேகியுமே இப்போதைக்கு கொஞ்சம் அதிக பவரோட மார்வலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ கெவின் ஃபேகி இப்போதைக்கு மார்வல் ஃபேஸ் 5 அண்ட் ஃபேஸ் 6 இருக்க டிஸ்னி ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் மேலே தான் கை வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ் 4 அதிகமான டிஸ்னி ப்ளஸ் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அதில் நிறைய ப்ராஜெக்ட் ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய அளவுக்கு போய் ரீச்சே ஆகலை. ஸோ அதனால் டிஸ்னி ப்ளஸ் பல ப்ராஜெக்ட்ஸை ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக மாற்றலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபேஸ் 4 ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனுக்கு அதிகமான ட்ராக்ஷன் கிடச்சிது. கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியாக இருக்கட்டும், வேர்வூல்ஃப் பை நைட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே தரமான ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்னி ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸை நம்ம 4-5 எபிசோடாக இழுக்காமல் ஒரு 40-45 மினிட்ஸ் ப்ராஜெக்ட்ஸாகவே ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாகவே கொடுத்துலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நியூஸ் படி 4-5 ப்ராஜெக்ட் மேலே அவங்க கை வைக்க போகிறது கிடையாது. சீக்ரெட் இன்வேஷன் கண்டிப்பாக சீரீஸாக தான் வரப்போது. லோக்கி சீசன் 2 சீரீஸ் தான். ஆகதா கமன் ஆஃப் கேயஸ் கண்டிப்பாக ஒரு சீரீஸாக தான் வரப்போது. அயன் ஹார்ட் சீரீஸ்க்கான ஒர்க் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அண்ட் டேட் டெவில் பார்ன் அகேன் அதுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுக்க போகிறாங்க. 18 எபிசோட், 4.5 மாதம் கண்டிப்பாக அந்த சீரீஸ் ரன் ஆக தான் போகுது. அண்ட் அதை தொடர்ந்து எக்கோவுமே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் அதாவது இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே அந்த டிஸ்டின்ட்ரஸ் ப்ராஜெக்ட் மேலே அவங்க பெரிய மாற்றங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அது ஆல்மோஸ்ட் எடுத்து முடிக்கப்பட்ட ப்ராஜெக்ட். டேட் டெவில் ஆகதாக்கு மட்டும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம், பட் ஸ்டில் அது ரெண்டுமே சீரீஸாக தான் வரப்போது, இது கன்ஃபார்ம்டு. பட் அதை தாண்டி வரப்போகிற அந்த சீரீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்களா? நோவாவை டெக்னிக்கலாக சீரியஸாக தான் கொடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஃபேஸ் 4 அந்த நிலைமையை பார்த்து நோவாவை ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாகவே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா? அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆர்மர் வார்ஸ் அதுவுமே டெக்னிக்கலாக சீரியஸாக தான் வர வேண்டியது, பட் அதை படமாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் கிடையாது, படமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. தியேட்டருக்கு ரிலீஸ் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது, தண்டர் போல்ட்ஸுமே டெக்னிக்கலாக சீரியஸாக தான் வர வேண்டியது, அதையுமே பார்த்தீங்கன்னா படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதையுமே தாண்டி ஃபேஸ் 6 வெறும் 3 ப்ராஜெக்ட் தான் இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கு. டெட்பூலுமே சேர்த்தா 4 ப்ராஜெக்ட். பட் அதை தாண்டி அங்கேயுமே நிறைய சீரீஸ் வந்து பிளான் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. அதில் நம்ம கிட்ட கன்வே பண்ணாத நிறைய சீரீஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் 2 சீரீஸ் இப்போதைக்கு ஆபத்தில் இருக்குன்னு சொல்லலாம். 1, கேங் டைனஸ்டியோட டேரக்டர் டேனியல் கிரெட்டனால டெவலப் பண்ணப்பட்ட அந்த வண்டர்மேன் சீரீஸ். யாயா அப்துல் மஹ்தீன் 2 அவர் தான் அந்த வண்டர்மேனை வரப்போகிற மாதிரி இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சீரீஸ் கேன்சல் பண்ணப்படலாம், இல்லை ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக மாற்றப்படலாம். என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். வண்டர்மேனுக்கு அவ்வளோதாங்க, அது போதுமானது. பட் அதை தொடர்ந்து விஷன் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரீஸ் இந்த வாண்டா விஷனோட ஸ்பின் ஆஃபாக வர வேண்டியதாக இருந்துச்சு.
பட் மார்வல் எடுக்கிற அந்த முடிவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது சீரியஸாக வரப்போறதுல பாசிபிள் ப்ரெசன்டேஷனாக தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ வண்டர்மேன் விஷன் குவெஸ்ட் மேலே இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இதேமே தாண்டி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணாதது ரொம்ப ரொம்பவே நல்ல விஷயம். ஃபேஸ் சிக்ஸில் என்னென்ன வரப்போகுது நம்மளுக்கு தெரியாமல் இருக்க அந்த சமயத்தில் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்க சில ப்ராஜெக்ட்ஸை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். லைக் அந்த டிஸ்னி ப்ளஸ் சீரிஸாக கொடுக்காம வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கூட பார்த்தீங்கன்னா அதை இன்டர்லிங்க் பண்ணலாம். நமக்கு தெரியாமல் இருக்கும்போது சே இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டோம். ஸோ ஃபேஸ் சிக்ஸில் நீங்கள் நினைக்கிறத விட பெரிய பெரிய மாற்றங்கள் வரதான் போது. ஃபேஸ் ஃபைவ் அண்ட் ஃபேஸ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் டவுன் பண்ண போகிறாங்களாம். ஸோ 19 ப்ராஜெக்ட் ஃபேஸ் ஃபோரில் கொடுத்த மாதிரி அதிக அளவு ப்ராஜெக்ட் ஃபேஸ் ஃபைவ் அண்ட் ஃபேஸ் சிக்ஸில் கொடுக்க வேணாம். முடிஞ்சளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். அடுத்த ப்ராஜெக்ட் டிலே ஆனாலும் பரவாயில்ல, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு முடிவை எடுங்கன்னு சொல்லி இப்போதைக்கு பாப் ஐகர் சொல்லியிருக்கார் போல. இந்த ஒரு விஷயத்தை தான் டேவிட் ஜாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பி சைட் அந்த டிசிக்கு பண்ண போகிறாரு. டிசி மூவிஸை பற்றி இந்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, ஜேம்ஸ் கான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி பெரிய அளவுக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு முடிவை டேவிட் ஜாஸ்லாவ் அப்போவே எடுத்துட்டாரு. அண்ட் தியேட்டருக்கு ரிலீஸ்க்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு. அதனால் அந்த ப்ளூ பீட்டில் தியேட்டருக்கு ரிலீஸ் வரைக்கும் புஷ் பண்ணாரு. நிறைய தேவையில்லாத ப்ராஜெக்டை படம் எடுத்து முடிச்ச பேட் கலையை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கி போட்டாரு. வதவதன அதிகமான விஷயங்களை கொடுக்கறதையுமே தண்ணி கொடுக்குற விஷயங்களை குவாலிட்டியாக கொடுப்போங்கிற ஒரு முடிவை டேவிட் ஜாஸ்லாவ் எடுத்திருந்தாரு. அதே ஒரு ஃபார்முலாவை தான் இப்போதைக்கு நம்ம பாப் ஐகர் அண்ட் கெவின் ஃபேகி மார்வல் ஃபேஸ் ஃபைவ் அண்ட் ஃபேஸ் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறாங்க. ஃபேஸ் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆன்மேன் அந்த வாஸ்ப் குவாண்டமேனியா கண்டிப்பாக வந்துடும். கேடன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 கண்டிப்பாக வந்துடும். இந்த மார்வல்ஸ்க்கான ஷூட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, ப்ரொமோஷனுமே கிட்டத்தட்ட ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதுலேயுமே பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஸோ இந்த மூணு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஃபேஸ் ஃபைவ்ல வந்துடும். பட் இதுக்கப்புறம் இருக்க அந்த மார்வல் ஃபேஸ் ஃபைவ் ப்ராஜெக்ட்டை பற்றினா நம்ம கண்டிப்பாக வருத்த பண்ணோம். பிளேட் ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு, கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்ட் ஆர்டர் அண்ட் தண்டர் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிலே பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. க்ளோவன் ஸ்டெடியா மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபினிட்டி சாகால என்ன மாதிரி அந்த மூவி ரிலீஸிங் கான்செப்டை ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் இப்போதைக்கு அடுத்து ஃபேஸ் ஃபைவ் அண்ட் ஃபேஸ் சிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ அது உண்மையிலே நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. டக்கு டக்குன்னு ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆன்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையுமே பாப் ஐகர் மென்ஷன் பண்ணியிருக்காராம். அது என்னமோ உண்மைதான், அடுத்த வர ஒரு மார்வல் ப்ராஜெக்ட் வரப்போது அதுனா மார்வல் தானே வார வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இப்போதைக்கு கிரியேட் ஆகி தான் இருக்கு. அதில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம இன்ஃபினிட்டி சாகால படங்களுக்கு வெயிட் பண்ண மாதிரி இந்த ஃபேஸ் ஃபோரில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே பெரிய அளவுக்கு ஆன்டிசிபேஷனோட வெயிட் பண்ணல. இட்டர்னல்ஸ் வந்ததும் தெரில போனதும் தெரிலங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீலே பண்ணியிருப்பீங்க. தோர் லவ்வும் தொடரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அடி வாங்க தான் செஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் ஃபைவ் அண்ட் ஃபேஸ் சிக்ஸில் நடத்த விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்டிசிபேஷன் அண்ட் ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். பட் இந்த முடிவில் அடிப்படை போகிற நான் ஒரு ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணுறது மூன் நைட்டோட சீசன் 2. அது வரப்போதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் நிறைய இடங்களில் டேரக்டர் பிளஸ் ஆஸ்கர் ஐசக்கே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் 2 கண்டிப்பாக வரும்னு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு முடிவை பாப் ஐகர் அண்ட் கெவின் ஃபேகி எடுக்கிற அந்த சமயத்தில் மூன் நைட்டோட சீசன் 2 வராமல் அது ஒரு படமாவோ இல்லை ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாவோ கம்ப்ளீட்டாக மாற்றலாம். அப்படி இல்லைனா மூன் நைட்டுக்கு தனி ப்ராஜெக்ட் கொடுக்காம ஒரு டீம் ஆஃப் ப்ராஜெக்ட் மிட் நைட் சன்ஸ் சொல்லப்போகிற ஒரு டீம் ஆஃப் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மூன் நைட்டோட சீசன் 2 அடிவாங்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி வேற என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு சீசன் 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்குன்னு தெரியல. மிஸ் மார்வல் பாசிபிளி சொல்லலாம். பட் மிஸ் மார்வல் நீங்கள் மார்வல்ஸ்லேயே பார்த்துருவீங்க, அதை தொடர்ந்து சீசன் 2 வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எனக்கு ரொம்ப மூன் நைட் சீசன் 2 கண்டிப்பாக அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த டிலேங்கிறது ஃபேஸ் சிக்ஸில் இருக்க ப்ராஜெக்ட்ஸுமே கண்டிப்பாக பாதிக்கும். ஆல்ரெடி பிளேடு டிலே ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மற்ற ஃபேஸ் ஃபைவ்ல இருக்க படங்கள் நிறைய டிலே பண்ணிச்சு. மிக முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சீக்ரெட் வார்ஸை பிளான் பண்ணதை விட ஒரு 6 தள்ளி போட்டிருந்தாங்க. கேங் டைனஸ்டி அண்ட் சீக்ரெட் ஆஸ் 4 கேப்பில் வர வேண்டியதாக இருந்துச்சு, இப்போதைக்கு 1 கேப்பில் வருது. அண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த டெட்பூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டிருந்தாங்க. ஃபென்டாஸ்டிக் 4 டிலே ஆக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பிளேட் படம் டிலே ஆனதே இவ்வளோ பெரிய ஒரு ரிப்பிள் எஃபெக்டை கிரியேட் பண்ணும்போது அதை தொடர்ந்து வர ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் டிலே ஆனால் என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். திரும்பவும் கேங் டைனஸ்டி அண்ட் சீக்ரெட் வாஸ், அதை தொடர்ந்து ஃபேஸ் சிக்ஸில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிலே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தியான மூவ் தான். கண்டிப்பாக இது மார்வலுக்கு தேவை. கொஞ்சம் அவங்க டைம் எடுக்கணும், பரப்பர பரப்பரன்னு போகாமல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேன்ஸை பிரீத் பண்ண விடணும். அந்தந்த படங்களுக்கான ஹைப்பு அதுதான் பில்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் இது ரொம்பவே ஹெல்த்தியான மூவ். அண்ட் குவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அந்த பக்கம் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பட்டாசு வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்வல் இன்ஃபினிட்டி சாகல இருந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் மார்வல் ஃபேஸ் ஃபைவ் அண்ட் ஃபேஸ் சிக்ஸில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகக்கூடாது, எது கேன்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தாட் இருக்குல்ல, அதை மறக்கமே கீழே காம பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ எழுப்பி பண்ணுறேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.